இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மண்டபம். இதை ஆக்சுவலாக குரங்கு மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபம் ஆனால் எதுக்க குரங்கு மண்டபம்னு சொல்லி இதை எப்படி கட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப பழைய காலத்து மண்டபம் தான் அது. இது சோழ காலத்து மண்டபம் கூட இருக்கலாம், இல்லை அதுக்கடுத்து வந்த நாயக்கர் காலத்து மண்டபம் கூட இருக்கலாம். இது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் தான் இருக்குது. இப்போ தான் இந்த இடத்துலாம் ஃபுல்லாக இது ரொம்பவே காடாக இருந்துச்சு பாருங்க. இப்போ தான் புல்லஸை வச்சு க்ளீன்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பெயிண்ட் கூட அடிச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் இப்போ தான் நேற்று தான் அடித்தது. ஆனால் இப்போ பெயிண்ட் அடிக்கும் எல்லாம் ஓரளவு நீட்டாகிட்டு வருது. எதுக்காக இது கட்டினாங்கன்னு ஆக்சுவலாக என்னன்னு தெரில. இது ஒரு கோயில் மாதிரியா இல்லை என்ன எப்படி நம்மளுக்கு கரெக்டாக புரியல. ஆனால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளக்க ஒரு மண்டபம் மாதிரி தான் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த காலத்தில் வர வழிபோக்குகளுக்கு ரெஸ்ட் எடுக்கிற இடமாக கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு மேபி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அந்த காலத்து மண்டபத்தை பார்க்குறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டியும் ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும்ல, அதான் நானும் இங்கே ஃபீல் பண்ணுறேன். ஸோ நல்லா தான் இருக்குது நமக்கு பார்க்க இங்கே. நீங்களும் என்னென்னு சொல்லுங்கள் பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள். இதெல்லாம் எத்தனை வருஷம் கடந்து 500 வருஷமா இல்லை எத்தனை வருஷம் கடந்து இந்த பில்டிங்கெலாம் என்ன தாங்கி நிற்கிதுன்னு தெரில. சுற்றி காடாக இருந்ததாக இப்போ தான் க்ளீன் பண்ணி சரிங்களா தான் க்ளீன் பண்ணி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி மண்டபத்தை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி திருப்பி கொண்டு வர ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஓகே, இந்த வீடியோ இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பழைய பழைய விஷயத்த உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ வீடியோ இதுக்கடுத்த வர வீடியோலாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து உங்களோட பதிவு செய்யுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக அந்த பில்டிங்கே எல் ஷேப்பில் தான் நமக்கு இருக்குது.